அதிகாரம் 21 ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்தாலும் அவன் எப்போதும் சலிப்பும் விசனமுமாய் இருக்கிறான். இஸ்ரவேலின் பரிசுத்தமான சரித்திரத்திலே ஆகாபை போல துன்மார்க்கமான ராஜா வேறு ஒருவனும் எழும்பவில்லை. ஆகாபின் மூலமாய் எல்லோருக்கும் பிரச்சனை உண்டாயிற்று. அவன் அந்நிய தேசத்தாருக்கும் பிரச்சனையாயிருக்கிறான், தன்னுடைய சொந்த தேசத்தாருக்கும் பிரச்சனையாயிருக்கிறான். ஆகாபின் அரண்மனை அண்டையில் நாபோத்திற்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறான். ஏசபேலின் சதி திட்டத்தினால் நாபோத் கொல்லப்படுகிறான். நாபோத்தின் திராட்சை தோட்டம் ஆகாபின் வசமாயிற்று. ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி புறப்பட்டு போகிறான். அப்போது எலியா ஆகாபை சந்தித்து கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை அவனுக்கு சொல்லுகிறார். ஆகாப் எலியாவின் வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்கிறான்.